இன்ஸ்பெக்டர் துப்பறியும் சாம்புவிடம் ஓர் இன்டர்வியூ. போலி டாக்டர்களை அவர் எவ்வாறு கண்டுபிடித்தார் என்பதை பற்றிய ஓர் இன்டர்வியூ. கவனமாக பாருங்கள், நீங்களும் கூட கண்டுபிடித்து விடலாம். நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் எக்ஸ்பைரி மருந்து ஆயிடுச்சே என்ன செய்கிறது அப்படின்னதுக்கு, எக்ஸ்பைரின்னு சொல்லாதீங்க ஊசி போச்சுன்னு சொல்லுங்கன்னார். உடனே எனக்கு சந்தேகம் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து அவரோட பேக்ரவுண்டில் பார்த்தா அவர் ஒரு சரக்கு மாஸ்டர் தான், போலி டாக்டராக இருக்கார். எக்ஸ்பைரியை ஊசி போச்சுங்கிறாரு. இன்னொரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு ரொம்ப ஊத்தையாக இருக்குது வாயெல்லாம், என்ன செய்யலான்னா ஊத்தப்போ சாப்பிடாதீங்கன்னார். உடனே சரின்னு பின்னாடி பேக்ரவுண்டை பார்த்தா அவர் ஒரு போலி டாக்டர். அவர் யாருன்னா ஹோட்டல் சர்வர் தான் அப்படி செஞ்சுருக்கிறாரு. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போய் எனக்கு கோபம் வருது என்ன செய்யறதுன்னு கேட்டால் கோபக்காய் சாப்பிடாதீங்கன்னாரு. உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு இவர் ஒரு பழக்கடை ஆள் தான் டாக்டராக நடிக்கிறாருன்னு. உடனே பிடிச்சி போட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒரு டாக்டர்கிட்ட சில சமயம் முட்டை சாப்பிடும்போது பாவம் செய்கிறவன் இருக்குன்னதுக்கு, நீங்கள் பாவக்காய் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னாரு. உடனே டவுட் ஒன்று பார்த்தா அவர் ஒரு சாஸ்திரிகள், அவர் தான் போலி டாக்டராக இருக்கிறாரு. ஒரு டாக்டர்கிட்ட வலிப்புக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டால் குரோஷின் சாப்பிடுங்கன்னார். குரோஷினா எப்படின்னதுக்கு, குரோனா காக்காயாம், சின்னுனா பாவமா, காக்கா பாவம் தான் காக்கா வலிப்பான், அதனால் குரோஷின் சாப்பிடணுங்கிறாரு. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏன் சார் உங்கள் கிளினிக் வந்து பாலி கிளினிக்கா இல்லை போலி கிளினிக்கா அப்படின்னா, அவர் உடனே போலி கிளினிக்கு பாலி கிளினிக்குன்னு யோசித்த உடனே தான் வெளியில் போர்டில் போலி கிளினிக்குன்னு போட்டுட்டாங்க. எனக்கு டவுட்டு வந்து என்னடா அது, இது போலி கிளினிக்னா தப்பு தவறி தடுமாறி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அந்த டாக்டர் மாட்டிக்கிட்டாரு. ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் கேட்காம சாதாரண டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன் பல்ஸை செக் பண்ணுங்கன்னு. அவர் சொல்கிறாரு பல்ஸை செக் பண்ணுறதுக்கு பல் டாக்டர்கிட்ட தான் போகணுன்னாரு. டக்குன்னு பிடிச்சி போட்டு பார்த்தா அவர் ஒரு போலி டாக்டரு. அப்புறமா இந்த மாதிரிய நிறைய போலி டாக்டரை நான் கண்டுபிடிச்சிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் இதுக்கு என்ன சாப்பிடணுன்னா இந்த செருப்பு சாப்பிடுங்க, இந்த செருப்பு சாப்பிடுங்கன்னார். என்னடா அது, இவர் சிறப்பு தான் அப்படி சொல்கிறாரானே, என்ன டாக்டர் இருக்க சிறப்பை காமிச்சு இதுதானே, ஆமாம் அந்த செருப்பை தான் சாப்பிடணுன்னாரு. உடனே அவரோட பேக்ரவுண்டை போய் பார்த்தா அவர் செருப்பு தைக்கிற ஆள் டாக்டராக நடிக்கிறான். அதனால் நம்ம டாக்டரில் ஜனத்தொகை அதிகமாக போச்சு இல்லையா, அதனால் ஏதோ தகுதத்தம் பண்ணி எல்லோரும் எதையோ ஒன்று செய்கிறானுங்க, அதனால் நீங்கள் நல்ல டாக்டரான்னு பார்த்து சிந்தித்து அவருடைய பேக்ரவுண்டெல்லாம் பார்த்துட்டு போங்க, எதையாவது பண்ணி ஏமாந்து உடல் உறுப்பு எழுந்துடாதீங்க. ஆமாம் துப்புரேன் ஷாம்பு நான் சொல்கிறேன்.